இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு வைரலான ஜோதிட தகவல்களை தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இந்த மாதம் 23rd, அதாவது செப்டம்பர் 23rd ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு எச்சரிக்கையான நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப அடுத்த கட்டம் இந்த உலகத்துக்கு மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் வருகின்ற செப்டம்பர் 23rd அப்படி என்ன மாற்றம் நிகழப்போகுது, அந்த மாற்றத்தினால இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற டீட்டெயிலான ஜோதிட தகவல்களை இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்பவே முழுக்க முழுக்க யூஸ்ஃபுல்லான ஒரு ஜோதிட தகவல்கள். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் முழு தகவல்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாக நம்மளோட வாழ்க்கையில் வந்து அடுத்ததாக என்ன நடக்க போதோ அப்படிங்கிறது வந்து முன்கூட்டியே கணித்து சொல்கிற ஒரு விஷயந்தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜோதிடம். ஸோ அந்த ஜோதிடம் வந்து இந்த செப்டம்பர் 23rd பிறகு என்ன நடக்க போதோ அப்படிங்கிறத வந்து தெளிவாக கணித்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதன் மூலியமாக நம்மளோட வாழ்க்கையை வந்து செப்டம்பர் 23rd பிறகு எப்படியெல்லாம் கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் முழு ஜோதிட தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது செப்டம்பர் 23rd அப்படி என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அன்றைய தினம் முக்கியமான ஒரு கிரக பயிற்சி நடக்க இருக்கிறது. அந்த கிரக பயிற்சி வேறு ஒன்றும் இல்லைங்க, ராகு கேது பயிற்சி. பொதுவாக ராகு கேது பயிற்சி செப்டம்பர் 1st இப்போ தானே நடந்தது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். இப்போ நடந்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாக்கிய பஞ்சாங்கப்படி செப்டம்பர் 23rd நடக்க இருக்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி. ஸோ நம்மளோட ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இரண்டு பஞ்சாங்க முறைகள் பின்பற்றப்படுகிறது. ஸோ அதில் ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம். ஸோ அந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் செப்டம்பர் 1st ராகுக்கேது பயிற்சி நடந்து முடிந்தது. ஸோ அதன்படி திரும்ப பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், திருக்கணித பஞ்சாங்கப்படி செப்டம்பர் 23rd நடக்க இருக்கிறது. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுவாங்க, சில பேர் வந்து திருக்கணிதத்தை பின்பற்றுவாங்க. ஸோ அந்த வகையில் திருக்கணிதத்தை பின்பற்றுறவங்களுடைய ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 23rd நடைபெறுகின்ற இந்த ராகுக்கேது பயிற்சிக்கு பிறகு எப்படியெல்லாம் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுது, எப்படியெல்லாம் எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஜோதிட தகவல்களை தான் இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ 12 ராசிக்குமே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் தயவு செய்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களோட ராசிக்கு வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சு பயன்பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போய் முழு தகவல்களையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். திருக்கணித பஞ்சாகப்படி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், செப்டம்பர் 23rd புரட்டாசி, 7th புதன்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராகுக்கேது பயிற்சி நடைபெறுது. ஸோ டைமிங்லாம் வந்து நான் அது கிட்ட வரப்போ நான் வந்து டைமிங்லாம் சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கேட்டார் போல் கோவிலில் கோவில் கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது பாக்கி பஞ்சாங்கத்தை அன்றைக்கி நீங்கள் ராகுக்கேது பயிற்சி கோவிலுக்கு போக முடியல அப்படிங்கிறவங்களாம் வருத்தப்படுவீங்களா? ஸோ அதனால தான் வந்து திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி டைமிங்கை சொன்னேன். மற்றபடி வேறு எந்த காரணமும் கிடையாது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் 12 ராசிக்கும் அடுத்ததாக அந்த செப்டம்பர் 23rd பிறகு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேசராசிக்கு செப்டம்பர் 23rd பிறகு உங்களோட பேச்சில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒரு நேர்த்தி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய செயல்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெற்றி தர வகையில் அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இத்தனை நாள் வந்து நீங்கள் பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கலாம், ஆனால் செப்டம்பர் 23rd பிறகு உங்களோட ராசிப்படி இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி நல்லதே நடக்கப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அடுத்ததாக வந்து ரிஷபராசிக்கு செப்டம்பர் 23rd பிறகு எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் வந்து நிதானமாக செயல்படுவது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. புதிய செயல்கள் தொடங்கும்போது அல்லது திட்டத்தை செயல்படுத்தும் போது நன்கு சிந்தித்து ஆலோசித்து செயல்படுவது நல்லது. நீங்கள் அப்படி தாறுமாறாக செயல்பட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை தாறுமாறாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கொஞ்சம் கவனமான முறையில் செயல்படுங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. மிதுன ராசிக்கு இந்த பயிற்சியால் உங்களுக்கு புதிய அனுபவங்கள் நிறைய தர இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேற கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும். அப்படி காலதாமதம் ஏற்பட்டாலும் அதிலிருந்து புதிய விஷயங்களையும் அனுபவத்தையும் நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு அனுபவ காலமாக செப்டம்பர் 23rd பிறகு உங்களுக்கு இருக்கப்போது அப்படிங்கிற மாதிரி திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த தகவல்களானது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடகராசி. 12 ராசிக்காரர்களில் மிக அதிக நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு இந்த கடகராசிக்கு உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கு.
அதாவது எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் அதை செய்து முடிக்க நம்பிக்கையும் அதற்கேற்ற மனதைரியமும் உங்களுக்கு உண்டாகும். அதன் மூலம் பலரிடம் பாராட்டுக்களை நீங்கள் இனி வரக்கூடிய அந்த செப்டம்பர் 23 திருக்கணித பஞ்சாகப்படி பெறப்போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அதிக அதிர்ஷ்டம் தான். ஸோ அதனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்மராசிக்கு புது வாய்ப்புகள் 23 பிறகு ஏற்படும். புது உத்தியோகமாக இருந்தாலும் புதிய தொழில் குறித்ததாக இருந்தாலும் அதன் மீதான பார்வை உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாமல் செப்டம்பர் 23 பிறகு உங்களோட லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இது திருக்கணித பஞ்சாகப்படி உங்களுக்கு சொல்லப்பட்ட ஜோதிட தகவல்கள். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்னிராசி உங்களுக்கு இந்த 23 நடைபெறுகின்ற இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி நடைபெறுகின்ற இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய செயலில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க புதுமையும் நுட்பமும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதோடு சிந்தனை செழுமையாக இருப்பதால் எந்த ஒரு கடினமான செயலையும் எளிதாக செய்து முடித்து பிறரை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவீர்கள் என்று கூட சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய அதிர்ஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அடுத்ததாக வந்து துளாராசி. துளாராசிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணம் மற்றும் பொருள் கொடுக்கல் மற்றும் வாங்கலில் வந்து மிக மிக கவனம் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருந்தால் அனைத்து நன்மையும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கொடுக்கல் வாங்கலில் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் 23 நீங்கள் அதற்கு பிறகு செய்யக்கூடிய ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல்லையும் கவனம் இருக்கணும். அதில் கொஞ்சம் சொதப்பினாலும் பிரச்சனை உங்களுக்கு தான். ஸோ பார்த்து நடந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், விருச்சக ராசிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேது ராசியில் அமர்வதால் சற்று சிறப்பான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதுவரை இருந்த செயல் தடைகள் நீங்கி உங்கள் மனதில் நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய அளவு ஆற்றலும் சூழலும் உங்களுக்கு இருக்கும். அதனால் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய பொற்காலமாக இனி செப்டம்பர் 23 பிறகு உங்களுக்கு அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இதுதான் வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு நடக்கப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனுசு ராசிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ராசியிலிருந்து கேது விலகுவதாலும் ராகு வந்து 6 இடத்தில் அமைவது சிறப்பானதான். ஸோ அதனால் நிழற்கிரகங்கள் 3-6 அமர்வது நல்ல பலனை தரும் என்பதால் ராகுவால் உங்கள் செயல்களிலிருந்து வந்த தடைகள் நீங்குவதோடு உங்களின் புதிய சிந்தனைகள் மூலம் நினைத்த இலக்கை நீங்கள் இனி வரக்கூடிய காலம் அடைய போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் வந்து நிறைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. மற்றபடி வேறு எதுவும் வந்து பெருசாக சொல்லப்படலை. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகர ராசிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு குரு ராசிக்கு வருவதாலும் ராகுகேதுவின் அமைப்பாலும் உங்களுக்கு செல்வாக்கு உயர்வதற்கான சூழல் இனி செப்டம்பர் 23 பிறகு உருவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் எழுத்தாளர்கள் பத்திரிகையில் இருப்பவர்களுக்கு அபார கற்பனை திறன் மூலம் உயரத்தை அடையலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் திறமையை மற்றவர்கள் கண்டு வியப்பாக பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அமையப்போது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு சொல்லப்பட்ட தகவல்கள். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கும்பராசிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுவரை தொழில் உத்தியோகத்தில் இருந்த தடைகள் நீங்கும். புதிய வேலை கிடைக்க அல்லது மாற்றமாக வாய்ப்புண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் தொழிலில் புதிய மாற்றத்தை வந்து நீங்கள் நிச்சயமாக செப்டம்பர் 23 பிறகு காண்பீர்கள். நீங்கள் செய்யும் செயலில் பெரிய முன்னேற்றத்தை காண முடியாவிட்டாலும் ஆன்மீக சிந்தனை ஆர்வம் உங்கள் மனதை மகிழ்ச்சி ஆழ்த்தும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இந்த எண்ணம் நீங்கள் நினைத்த செயலை செய்து முடிக்க உதவும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கடைசியாக வந்து மீனராசிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய அளவு நன்மைகளும் சிறிதளவு ஏமாற்றமும் உண்டாகலாம். மேலும் உங்களுடன் இருந்த திறமைகள் வந்து வெளிப்பட்டு பாராட்டுகளையும் நட்பெயரையும் நீங்கள் செப்டம்பர் 23 பெறப்போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதனால் உங்கள் நிறுவனத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல முன்னேற்ற சூழலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலும் நிலவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சொல்லப்பட்ட ஜோதிட தகவல்கள். அதாவது திருக்கணித பஞ்சாகப்படி செப்டம்பர் 23 பிறகு இப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்ட ஜோதிட தகவல்கள். பொதுவாக இதுதான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 12 23 அதாவது செப்டம்பர் 23 பிறகு சொல்லப்பட்ட தகவல்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு, குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 4 ராசிக்காரர்களுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல்
எட்டு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில எச்சரிக்கை தகவல்களும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதற்கேற்றாற்போல் நடந்துக்கோங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். பொதுவாக இந்த கிரக அமைப்போடு உங்கள் ஜனன கால ஜாதக அமைப்பில் தசபுத்தி நல்ல முறையில் இருக்கும் பட்சத்தில் இந்த ராகுக்கு இது பயிற்சி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நிச்சயமாக நான் சொன்ன இந்த அதிர்ஷ்டம் எல்லாத்தையும் அள்ளித்தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இனி வரக்கூடிய காலம் கவலைப்பட தேவையில்ல. எனிவேஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஜோதிட தகவல்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணது கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் இந்த ஜோதிட தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு கட்டாயம் வந்து இதனால் பயனடையட்டும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்துக்கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வேறு ஒரு புதிய அப்டேட்டான தகவலுடன் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.